இப்ப நம்ம மலேசியாவில் சாலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இந்த சாலம் அப்படிங்கிற இந்த ஊரில் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்குது, என் பின்னாடி இருக்குது பாருங்கள். இந்த மஸ்ஜித் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும், அந்த டிசைனில் இருக்கும் சரிங்களா, ஆனால் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. ஸோ இதான் இந்த மஸ்ஜித். சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்குறாங்க, அதனால நம்மளும் வந்து இங்கே இப்போ சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இது உள்ளே போயிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மஸ்ஜித் இருக்கிற இடம் சாலம்ல செக்ஷன் 5. மலேசியாவில் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து செக்ஷன் வாரியாக நம்பர் வச்சுருப்பாங்க, செக்ஷன் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 100 வரைக்குமே போகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து செக்ஷன் 5 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது வந்து மஸ்ஜித். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. இந்த மஸ்ஜித்துக்கு வர்ற கார் பார்க்கிங் இங்கேயும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் நம்ம நடக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவாங்க வண்டி, அது வந்து மலேசியாவில் உள்ள ஒரு நல்ல வசதி. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வந்து ரோடு பார்த்து போகணும். இந்த இடத்துல சிக்னல் இல்லை, அதனால் வந்து நம்ம கிராஸ் ஆகிறோம் வண்டி இல்லாதப்போ. மலேசியா அப்படின்னாலே அழகு தான், எந்த ஒரு இடத்தையும் எவ்வளோ அழகாக செதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அங்கே இடத்த கிளீன் பண்ணுறதுக்கு ஆள் எப்போவுமே க்ளீன் பண்ணி பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம முன்பகுதியிலேருந்து நம்ம உள்ளே போகிறோம். இப்போ வந்து நம்ம மேற்கு வாசலில் இருக்கோம், மேற்கு திசையில். ஸோ அந்த சைட்லேருந்து இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் கிழக்கு பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும், நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். நம்ம வந்து மஸ்ஜித்துடைய வாசலில் நிற்கிறோம். இப்போ உள்ளே போயிட்டு மஸ்ஜித் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா பேர் சுல்தான் சலாஹுதீன் அப்துல் அஜீஸ் ஷா மசூக். ஸோ அபிஷியல் டிக்ளேர்டு ஓப்பன் பை, ஓப்பன் வந்து எப்போ அப்படின்னா 22 மார்ச் மாதம் 1988 அந்த பள்ளிவாசல் கட்டியிருக்கு. ஓகே, நம்ம இப்போ அப்படியே உள்ளே போகலாம். மேலேயும் இடம் இருக்குது, கீழே இடம் இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இதான் வந்து சலாமாட் டத்தாங், அதாவது நல் வரவு, வெல்கம். ஸோ இது உள்ளக்க வந்து தொழுகும் இடம் இருக்குது, நம்ம அது உள்ளே போய் அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த மஸ்ஜித்துடைய நம்ம வெளிப்பகுதியில் இப்போ போயிட்டுருக்கோம். வெயில் ஆனால் செம்மையான வெயில் அடிக்குதுங்க, தண்ணி குடித்தாதான் சரியாகும். வேர்வை வராத ஆள் கூட வேர்வை வந்துடுங்க, அந்த அளவுக்கு வந்து ஹாட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்க வராங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலி வந்து இது ப்ளூ கலர் வந்து இந்த மஸ்ஜித்லேருந்து கொடுக்குறது. இது வந்து ஒது செய்கிற இடம், அதாவது கைகால் முகத்தை நம்ம கழுவிட்டு உள்ளே போகணும், அதுக்குண்டான இடம். ஸோ நாமளும் வந்து இப்போ கைகால் முச்சு கழுவிட்டு உள்ளே போகலாம். ஸோ கீழ்ப்பகுதியிலையும் வந்து தொழுகலாம். கீழே வந்து பெண்களுக்கு உண்டான தொழுகு பகுதி, மேலே வந்து ஆண்களுக்கு உண்டான தொழுகு பகுதி. மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இங்கே உள்ள ஒரு நிர்வாகி வந்து கூப்பிட்டு போய் காமிக்கிறாரு. நம்மளும் அவங்களோட சேர்ந்து அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துடலாம். எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ மெயின் பிரேயர்கள், நம்ம வந்து மெயினான தொழுகும் இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். வா, சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளக, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. One and two, okay? Okay, you want to follow Chita, okay, please. Allahu Akbar, five and six, Allahu Akbar. Allahu Akbar. ஸோ ஜப்பானில் இருந்து டூரிஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து தொழுகை வைப்பது எப்படி, எப்படி வந்து தொழுகிறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து விருப்பப்பட்டு கேட்டால் அது இங்கே உங்களுக்கு குர்ஆன் கொடுப்பாங்க. இஸ்லாத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கட்டிடக்கலையை பாருங்கள், எவ்வளோ அருமையாக அழகாக இருக்கிறது என்று. நல்ல ஒரு அழகான வடிவமைப்பு.
இந்த இடத்துல நிறைய விளக்குகள் வச்சுருக்காங்க. ஸோ அது எரியும் போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் அமைதியை பேணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பள்ளிவாசலில் இப்போ நம்ம மேல் பகுதியில் பார்க்குறோம். இதில் சுற்றி கீழே மேலே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரே நேரத்தில் ஒரு 24,000 மக்கள் வந்து இங்கே வந்து தொழுகை நடத்தலாம். அந்த அளவுக்கு இது கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ இந்த மஸ்ஜித்துக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, என்னென்னா ப்ளூ மஸ்ஜித், அதாவது வந்து ஊதா கலர் மஸ்ஜித். இது முழுக்க முழுக்க சுற்று மேல் பகுதி அதே போல் சில இடங்களில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் தெரியுது இல்லையா, அதை தவிர்த்து அடுத்து பார்த்தா ப்ளூ கலர் அந்த மாதிரி வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க. உள்ளக்கு மட்டும் இது இந்த ஓடு மட்டும் கிரே கலரில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பள்ளிவாசல் இந்த மஸ்ஜித் வந்து கெட்ட ஆரம்பிச்சது 1982. இப்போ நல்ல அழகான வடிவமைப்பு. ஸோ நான் ஏற்கனவே நிறையா வீடியோக்களை சொல்லியிருக்கேன், பொதுவாக மலேசியாவில் வந்து இந்த கட்டிட வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாகவே செஞ்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே வந்து வெளியில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்க்கலாம். பள்ளிவாசலில் வந்து இப்போ மேலே வந்து நம்ம வெளியில் வரோம். மேலே வெளியில் வந்து இந்த பகுதி இப்படி இருக்குது இல்லையா, இது இந்த பக்கம் பாருங்கள். ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது ஃபுல்லாமே. ஸோ மழை பெஞ்சு அப்படின்னா அப்படி தண்ணி போகிறதுக்காகவே வந்து அழகாக வந்து அவங்களுக்குள்ள சதுரமாக வந்து ஒரு சின்னதாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்து வடிஞ்சு அங்கிட்டு போயிடும். நம்ம அந்த பகுதியிலேருந்து அப்படியே இந்த பக்கம் வரலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இந்த சைடு வந்து ஓப்பன் பிளேஸில் இருக்குது. இந்த சைடு வந்து கைகால் முகம் கழுவுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கமும் பாருங்கள், இங்கேருந்து நம்ம கீழ் பகுதியில் இப்படி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு. இது வந்து மொட்டை மாடி மாதிரி இருக்குது, இங்கேருந்து நம்ம அப்படி அழகாக பார்க்கலாம் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு இடம் பார்த்திங்களா. சுற்றி வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி சுற்றியும் இருக்குது. அந்த பக்கமும் ரோடுக்கு அந்த பக்கமும் தனியாக வச்சுருக்காங்க, நீங்கள் எங்கேயா கார் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டாக இருக்குது இல்லையா, அங்கே வந்து பவுண்டின் மாதிரி தண்ணி வரும். ஒரு 5-6 மணிக்கு மேலே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 4:00 ஆகுது. ஸோ இந்த மஸ்ஜித்தை சுற்றி கார் பார்க்கிங் வசதி உங்களுக்கு தாராளமாகவே இருக்குது. நல்ல ஒரு விசாலமான இடத்துல கார் பார்க்கிங் சுற்றி இருக்குது, 4 பக்கமும் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கார் பார்க் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நிறையா டூரிஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு உள்ளக்க வந்து அந்த ப்ளூ கலர் அங்கி மாதிரி கொடுத்துருவாங்க, அது போட்டு உள்ளக்க வந்து அலோட் பண்ணுவாங்க. ஸோ டூரிஸ்ட் வர்றவங்க அவங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி உள்ளக்க பள்ளிவாசலுக்குள்ளே வந்து அனுமதி இருக்குது, உள்ளக்கு போயிட்டு சுற்றி பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே போகும்போது அதுக்கு உண்டான அங்கி கொடுத்துருவாங்க, அது போட்டு உள்ளக்கு போயிட்டு சுற்றி பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்த மஸ்ஜித்தை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலர்கள் செடிகள் வச்சு நல்லா அழகுபடுத்திருக்காங்க. மரங்கள்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அழகாக இருக்குது. குழந்தைகளோடு நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது நல்லா சுற்றி பார்த்து குழந்தைகளை விட்டிங்கன்னா நல்லா இந்த புல்தரையில் ஓடி ஆடி விளையாண்டு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம மஸ்ஜித்துடைய பின்பகுதியில் இருக்கோம். இந்த உயரமான இந்த ஒரு இதுக்கு பேர் மினரான்னு சொல்லுவாங்க, அந்த ஊசி மாதிரி இருக்கு இல்லையா கோபுரம் மாதிரி. கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு, அதாவது உலகத்திலேயே வந்து உயரமான ஒரு மினாரா. இப்போது இந்த காலகட்டத்தில் இதை விட மிகப்பெரிய உயரமான கட்டடங்கள் எல்லாமே வந்துருச்சு, இதை விட உயரமான மினாரா இது எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அந்த 1988 அந்த காலகட்டத்தில் இதுதான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய மினாரா. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மஸ்ஜித் வந்து அதுக்கு உண்டான அவார்டு வாங்கியிருக்கு கின்னஸ் புத்தகத்தில். இப்போ நம்ம இந்த சைடு நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம், அது அந்த சைடு வந்து மேற்கு பக்கம். ஸோ வந்து இப்போது சூரியன் 4:00 ஆகிடுச்சிங்கிறதுனால சூரியன் அந்த பக்கம் போயிடுச்சு, அதனால் இந்த பகுதி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும். இப்போ வந்து நிறையா மக்கள் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து அந்த பள்ளிவாசலே நல்லா அழகாக தெரியும். ஸோ அதனால் காலையில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மஸ்ஜித் வந்து இப்போ நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு போட்டிங் போகிற இடம் இருக்குது. இங்கே அந்த பெடல் போட்டு போட்டு அப்படியே தண்ணியில் நம்ம சுற்றுவோம் இல்லையா, கொடைக்கானல் ஊட்டியில் அந்த மாதிரி இடம் இருக்குது, அதையும் போய் நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த மஸ்ஜித்லேருந்து பக்கத்தில் அப்படியே ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இது வந்து பெரிய வந்து ஒரு லேக் ஏரியா, சுற்றி லேக். இங்கே வந்து அப்படியே நம்ம வாக்கிங் போகிற மாதிரியும் இங்கே பெரிய வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து போட்டிங் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ போட்டிங் எதுவுமே தெரியல. ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது, நீங்கள் குழந்தைகளை கூட்டு இந்த இடத்துக்கும் வரலாம், வந்து அப்படியே விளையாடலாம். அதேமாக ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்லா ரஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடம் நல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கு, நல்லா நடந்து போய் சுற்றி பார்க்கலாம், நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம், உட்காந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா அழகான ஒரு இடம். தண்ணீர் வந்து அதிகமாக இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது. தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லா போட்டிங்லாம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போட்டிங் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நான் வெப்சைட்டில் படித்தேன் போட்டிங்னு, ஆனால் அது இந்த இடமா அது வேறு இடமா இருக்குன்னு தெரியல.
தெரியாமல் தான் சுற்றிட்டு இருக்கேன் நானும். பொதுவாக வந்து மலேசியாவில் இந்த செலாங்கூர் மாநிலத்தில் இருக்கிற இந்த ஷாலம் அப்படிங்கிற இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும். அதே போல் வந்து அந்த செடியிலையும் பூக்கள்லேயுமே வந்து நல்லா ரோட்டில் வந்து அழகாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கோலாலம்பூரை விட இந்த சேலம் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ரோட்டில் அப்படி சுற்றி பார்க்கும்போது அப்படி பசுமையாக ரொம்பவுமே அழகாக தெரியும். இப்போ அந்த லேக்குக்கிட்ட அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், நல்லா வெயிலுங்க, செம்ம வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் வந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு மழை, அப்படியே மேலேருந்து யாராவது தண்ணியை ஊற்றி விட்றாங்கன்னு சொல்லி நானும் எட்டி பார்க்குறேன் யாராவது அப்படின்னு. பார்த்தா மழை சரச்சரசான்னு அடிக்குது பாருங்க. மழை மலேசியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிளைமேட் தாங்க. வெயில் அடிக்கும் சொல்லுன்னு, அதே போல் மழையும் நல்லா சொல்லுன்னு அடிக்கும். எப்படி பெய்யுது பாருங்கள், உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? நல்லா மேகம் கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா நல்ல மழை பெய்யுது. அதே சமயம் வெயில் சூரியனும் தெரியுது அந்த பக்கம் பாருங்கள், வெயில் லைட்டாக அடிக்குது மழையும் பெய்யுது. மழை பெஞ்ச காரணத்தினால நம்ம வந்து போட்டிங் போக முடியாது, வீடியோவும் போய் லேக்கிட்ட நின்று எடுக்க முடியல. இப்போ தான் வந்து மழை பெஞ்சு விட்டு லைட்டாக தூறிக்கிட்டு இருக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, அந்த தெரியுது பாருங்கள் கோபுரம். அதான் வந்து அந்த மஜீது, அது பக்கத்துலேயே தான். நீங்கள் பின்னாடி கூட அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அந்த இந்த பாலம் இருக்குது, அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துக்கலாம். இங்கே வந்து நல்லா பார்க்கு, உங்கள் குழந்தைகளோடு வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக பார்க்கு சுற்றி பார்க்கலாம், போட்டிங் போகலாம். இப்போ அநேகமாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து போட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நின்று பேசிட்டு இருக்கிற இடம் வந்து என் பின்னாடி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நம்ம வந்த பகுதியில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து நின்று நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா மழை வந்து இன்னும் தூறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, இருந்தாலும் உள்ளக்கு வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இது இந்த ஏரி பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த சைடு போனோம்னா அந்த பாலம்லாம் தெரியுது பாருங்கள், அதுக்கும் அந்த பக்கம் போனோம்னா போட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்டிங் இருக்கிற இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும். ரெஸ்டாரண்ட் இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணோம்னா நல்லா கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னென்னா ஸ்பெஷல், பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஏரி இருக்குது, அப்படி ஏரியை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்லாம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ரெஸ்டாரண்ட் சாஸ், SACC சாஸ். இது வந்து ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 12 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரை, அதே போல் ஈவினிங் வந்து 6 மணிலேருந்து 11 மணி வரை ஓப்பனிங் இருக்குது. ஸோ நமக்கு வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ஓகே நண்பர்களே, மழை வந்து நின்று விட்டது, அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே லேக்கை வந்து உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிட்றேன். அந்த போட்டிங் வந்து இவங்ககிட்டே விசாரித்தேன், போட்டிங் வந்து இருக்காம். போட்டிங் வந்து எப்படின்னா சனி ஞாயிறு வந்து ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குமா, மற்ற நாட்களில் வந்து ஆட்கள் நிறையா வந்தால் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லைனா இல்லையா. ஸோ நீங்கள் வந்து சுற்றுலா வந்து சனி ஞாயிறு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து போட்டிங் போகலாம். இதுதான் வந்து லேக் ஏரியா. நம்ம இங்கே பள்ளிவாசல் ஓட்டி பார்த்தோம் இல்லையா, பள்ளிவாசல் இங்கேருந்து கோபுரம் கூட தெரியுது. அந்த மஸ்ஜித்தில் இருந்து அப்படியே பின்னாடியே கீழே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா இருக்குது. நீங்கள் டூரிஸ்ட் வர்றது சனி ஞாயிறு வாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து லேக் இருக்கும், மக்களும் அதிகமாக இருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ஜேஜேன்ற நல்லாயிருக்கும். இப்போ அங்கே இந்த லேக்கு நல்லா அந்த கடைசி வரைக்கும் போகுது, அங்கே வந்து கீழே வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்குது. இப்போ அந்த சைக்கிளிங் போட்டு மாதிரி போகிறோம் இல்லையா, அந்த போட்டில் போகும்போது நாம் வந்து அப்படியே அந்த பாலத்துக்கு கீழேலாம் உள்ளே போயிட்டு அந்த சைடு வழியாக போகலான்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து நான் இன்றைக்கி போட்டிங் போகலான்னு வந்தேன், ஆனால் இன்றைக்கி வந்து க்ளோஸில் இருக்குது, அதனால போக முடியாது. ஆனால் இந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஃபுல்லாக நல்லா மரமும் செடியும் கொடியும் பசுமையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அந்த மஜ்ஜி தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் போனோம்ல, அதான் அந்த தண்ணி மேலேயே ஹோட்டல் இருக்குதுங்க. கீழே வந்து பில்லர் போட்டு அப்படியே தண்ணியில் இழுத்து வச்சுருக்காங்க அந்த ஹோட்டலை. ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருக்கும். இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக அழகாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் மலேசியா வந்தீங்கன்னா அந்த ஏரியாவை வந்து பாருங்கள். ஏற்கனவே மலேசியாவில் உள்ளவங்க இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இப்போ சுற்றி பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் தான் மத்தியானம், செம்ம வெயில். அப்படி இந்த மழை பெஞ்சோன்னா இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், இல்லைன்னா முகம்லாம் வேர்த்து அதை ஓயாமல் தொடச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே இப்போ நல்லா கூலாக சூப்பராக இருக்குது. இன்னும் மழை அப்படியே லைட்டாக ஒன்று ரெண்டுன்னு விழுந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது இந்த இது.
இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.